ஆட்டத்தை தீவிரப்படுத்தும் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வீட்டு வாசலில் இருந்த பாஜக கொடிக்கம்பம் அகற்றப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பத்தாயிரம் கட்சி கொடி கம்பங்கள் அமைக்கப்படும் என அதிரடியாக அறிவித்தார் அண்ணாமலை இந்நிலையில் நவம்பர் ஒன்றாம் தேதி தமிழகம் முழுவதும் ஆயிரத்து முன்னூறு கட்சி கம்பங்கள் நட தீர்மானிக்கப்பட்டிருந்ததாம் அதுவும் தலைநகர் சென்னையில் மட்டும் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் கட்சி கொடி கம்பத்தை நட முடிவு செய்யப்பட்டிருந்ததாம் ஆனால் கடைசி நேரத்தில் அனுமதி இல்லை என தமிழக காவல்துறை மறுத்துவிட்டது அதையும் மீறி கொடிக்கம்பம் வைத்த தமிழக பாஜக நிர்வாகிகள் அஸ்வதாமன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர் ஏற்கனவே இந்த கொடிக்கம்பம் ஏற்றும் விவகாரத்தில்தான் தமிழக பாஜகவின் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு செயலாளர் அமர் பிரசாத் ரெட்டி சிறையில் இருக்கிறார் அவர் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க தமிழக காவல்துறை முனைப்பு காட்டி வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கொடிக்கம்பம் அமைக்கும் விவகாரத்தில் தீர்க்கமான முடிவுகளை எடுக்க தமிழக பாஜக தலைமை முடிவு செய்திருக்கிறதா இதுகுறித்து கமலாலய வட்டாரத்தில் விசாரித்தும் அப்போது அவர்கள் சொன்ன தகவல்கள் போராட்ட வடிவம் மாறுவதை காண்பிப்பதாக இருந்தது தமிழக பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகள் மீது தொடர்ச்சியாக கைது நடவடிக்கை பாய்வதாக தொடர் குற்றச்சாட்டுகளை கட்சியின் நிர்வாகிகள் வைத்து வருகின்றனர் இதனை விசாரிக்கவே பாஜக தேசிய தலைவர் நட்டா அவர்கள் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் சதானந்த கவுடா தலைமையிலான குழுவை தமிழகத்திற்கு அனுப்பினர் அந்த குழுவிடம் தமிழக பாஜகவில் வழக்கு வாங்கிய நிர்வாகிகள் நேரடியாக சந்தித்து தங்களது குமுறல்களை கொட்டினர் குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சமூக வலைதளங்கள் கருத்து தெரிவித்தது உள்ளிட்ட காரணங்களுக்காக நாநூற்று ஒன்பது வழக்குகள் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன என குழு குற்றம் சாட்டியது குறிப்பாக குறைகளை கேட்டபின் செய்தியாளர்களிடம் பேசிய சிதானந்த கவுடா எங்களிடம் விளையாடி பார்க்காதீங்க ஸ்டாலின் என நேரடியாகவே எச்சரித்தார் மேலும் மேற்குவங்கம் கேரளா உள்ளிட்ட மாநிலங்களின் வரிசையில் பாஜகவின் தொண்டர்கள் அதிகம் பாதிக்கும் மாநிலமாக தமிழகம் இருப்பதையும் அவர்கள் வெளிப்படுத்தினர் இதையேதான் அவர்கள் டெல்லி பாஜக தலைமையிடமும் சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக பாதிக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு தேவையான சட்ட உதவி மற்றும் குடும்பங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தர மாநில பாஜக தலைமைக்கு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் கட்சி கொடி கம்பம் வைக்க எதிர்ப்பு தெரிவித்தால் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாம் முன்னதாக தமிழகத்தில் நடக்க திட்டமிடப்பட்டிருந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் ஊர்வலத்திற்கும் தமிழக அரசு அனுமதி தரவில்லை இதனால் நீதிமன்றத்தை நாடி தீர்ப்பின் மூலம் அனுமதி வாங்கியது ஆர்எஸ்எஸ் எனவே இன்னும் வரும் காலங்களில் சட்டப் போராட்டம் நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது தமிழக பாஜக ஆனால் இத்தனையும் நடப்பதை பார்த்தால் டெல்லியும் சும்மா இருக்க போவதில்லை என்பது தெளிவாக தெரிகிறது